இன்னைக்கு அம்மா உங்களுக்கு கேரளா ஸ்பெஷல் அடை பிரதமை செய்து காட்ட போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். அடை ஜவ்வரிசி மாதிரியே கடைகள்ல கிடைக்குது. அது வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கிறேன். வெல்லம், வெல்லம் ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கிறேன். தேங்காய பொடிசா அரிஞ்சு நல்ல நெய்யில வறுத்து வச்சிருக்கிறேன். அதே மாதிரி முந்திரியும் வறுத்து வச்சிருக்கிறேன். 1 கிண்ணம் பால் எடுத்திருக்கிறேன். இதுல ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். தேவையான அளவு நெய் விட்டுக்க போறேன். இதை இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மோட யூடியூப் சேனலை முதல் தடவையா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்புல பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல இந்த பாலை ஊத்திக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. அதுல இந்த அடைய போட்டுக்கலாம். இத நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த அடைய அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இந்த பாலுலேவோ இது நல்லா வேகணும். இப்போ இந்த அடை நல்ல பாலுலேயே வெந்துருச்சு பாருங்க. இவ்வளோ அழகாக வெந்திருக்குது பாருங்க. இப்போ அம்மா அந்த வெல்லத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இந்த அடுப்பில் வச்சு காய்ச்சி வச்சிருக்கிறேன். இதில் மண்ணெல்லாம் வடிகட்டி இதில் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ இந்த வெந்து வர்ற அடவோட இதை நம்ம சேர்த்துக்கலாம். பாத்தீங்களா, இதுல எவ்வளவு மண் இருக்கு பாத்தீங்களா, அந்த மண்ணெல்லாம் எடுத்துடலாம். இது இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நமக்கு அடை பிரதமை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயும் உந்திரியையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதுல இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான அடை பிரதமை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம் இல்லைங்களா. இன்னைக்கு அம்மா உங்களுக்கு சூப்பரான அடை பிரதமை செய்து காட்டியிருக்கிறேன். இந்த அடை பிரதமையை நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு இது நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நன்றி.